வெல்கம் டு லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த அன்அகாடமியில் உங்களுக்கு ரெகுலராக என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸஸில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் டேரெக்டாக உங்களை டவுட்ஸ் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் வந்து சாட் வித் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த லைவ் கிளாஸில் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் அண்ட் கிளாஸஸும் பார்த்திங்கன்னா இந்த அன்அகாடமியில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா லைவ் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், அதான் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து டிஎன்பிசிக்காக வந்து டெய்லி வந்து நடத்துவாங்க. இந்த லைவ் டெஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஸ்டஸ் வந்து இருக்கும். இந்த லைவ் டெஸ்ட், இந்த ஸ்டடி மெட்டீரியல், ஹவு டு ப்ரிப்பேர், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அன்லிமிட் ஆக்சஸ் போனீங்க மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த அன்லிமிட் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் உங்களுக்கு நிறைய வந்து இருக்குது, 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்லாம் இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா 12 மந்த்ஸ் வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லா போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் 12 மந்த்து பேக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 7000 ருபீஸ் வந்து தராங்க. இதையும் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ண தேவையில்லை. என்னுடைய கோடு பாருங்கள், Bharathi10 அப்படின்றது என்னுடைய டிஸ்கவுண்ட் கோடு. அந்த டிஸ்கவுண்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக வெறும் நீங்கள் 6300 மட்டும் பே பண்ணால் போதும். 12 மந்த்துக்கு தேவையான டிஎன்பி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மெட்டீரியலும், ரெக்கார்டு கோர்ஸும், ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு உங்கள் மொபைலை தேடி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோ நம்ம தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது TNSEB இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாப்புக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஜாப்பை பற்றி இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்க நம்ம லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினசரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தமிழக அரசு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முன்னதாக சொன்ன போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை ரெண்டு பேரும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வரிசையை வந்து நம்ம பார்க்கலாம். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்யூனிட்டி ஆஃபீஸர் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா வந்து அனிமேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் இந்த சேலரி என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 70000ங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 45000, லாஸ்டர் கூட வந்து அனிமோட்டார் அப்படின்ற பதவிக்கு வந்து 11000 சம்பளங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா January 8th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த டிசம்பர்லேருந்து நீங்கள் அடுத்தது January 8th வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியுமோ அதை தான் வந்து அடுத்த வருஷம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து போஸ்ட் மூலமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும். அதை பற்றி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கான கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, இன்டர்வியூ இருக்கா, இந்த போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாக வந்து நீங்கள் அனுப்பிவிடணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் மதுரை அண்டு சேலம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 8/1/2021 அன்றைய தேதி இப்படி உங்களுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இதற்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம டைரெக்டாக அந்த கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட அந்த போஸ்ட்டுக்கு வந்து கல்வி தகுதி என்னென்னு பார்த்துலாம். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்னா வந்து எம்இ எம்டெக் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக எலிஜிபிளுங்க. மினிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த ரெலவெண்ட் ஃபீல்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் பிளானிங்கு, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் இந்த எம்எஸ்சி எம்ஃபில் எம்இ எம்டெக் இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ண முடியும். ஆனால் இதுக்கான நிறைய டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு ஸ்கில் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ஸ்கில் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ண முடியும் நோட்டிஃபிகேஷனை கிளியராக வந்து ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லை ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. கம்யூனிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற அடுத்த போஸ்ட்டுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தாலும் இது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியும் வந்து சோசியாலஜி இல்லை சோசியல் ஒர்க்கர் அண்டு சோசியல் சயின்ஸ் இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் கம்பன்சேஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
அண்டு அடுத்தது ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து அனிமோட்டர் அப்படின்ற அந்த பதவி கல்வி தகுதி பார்த்தா மினிமம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அண்டு குட் ரைட்டிங் அண்ட் ஓவரால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு நார்மல் போஸ்ட்டு 10,000 சேலரிக்கு இவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷனாக அப்படின்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறது என்ன தரலாம், நீங்கள் என்ன நினைக்கிறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன் இந்த நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போயிட்டு அதை ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துரு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலம் அப்ளை வந்து பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணுறது முன்னதாக சொன்னது போல் January 8th வரைக்கும் டைம் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம முடிவு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் ஷேர். அண்ணா அகாடமியில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து இருக்குது, டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்துருக்கு. அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னோட கூட பாரதி வஞ்சிங்கிற கோடு நேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.